தமிழக மக்களுக்கு வணக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு நிதியுதவி அளியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. பொதுமக்கள், நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் வந்து தங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து அளிக்கலாம். இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுக்கு வந்து பொது நிவாரண நிதிக்கு வந்து நம்ம எப்படி பணம் செலுத்துறது அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா eRecept.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போகணும். இந்த வெப்சைட்குள்ளே போனோன்னே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க மாதிரி இந்த ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் CMPRF இருக்கும். அதில் மேக் கான்ட்ரிபியூஷன் அப்படின் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். அதில் போனவுடனே என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட சம் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்டிருக்கும். அதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸம்ஷன்ஸ்லாம் சில இது கொடுத்துருக்காங்க, அதோட டீட்டெயில் வந்து மேலே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஆன்லைன் கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறது, டொனேட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பேர், அடுத்த அட்ரஸ், பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு அடிக்கணும். அடுத்து ஸ்டேட், என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து அதில் வந்து கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும். முதல்ல டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து பார்த்துட்டோம்னா உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கடுத்து உங்களோட பேன் நம்பர் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்காமல் இருக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து அங்கே கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் அதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, எதுக்காண்டி இந்த ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கீங்க, CMFR சைக்ளான் டிசாஸ்டர் ரிலீஃப்னு போட்டிருக்கு, இல்லை நம்ம எதுக்கு போட்டாலும் அதுக்கு போகும், இருந்தாலும் அதில் எதுவும் வேறு எதுவும் வருதான்னு பார்க்கும், வேறு எதுவும் வரல. பர்பஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து CMPRF போட்டுட்டு வேர்டு வெரிஃபிகேஷன் கேப்சா கோடு வந்து இந்த இருக்கலாம், இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னுக்குட்டி இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க தெரியுமா ரெட் கலரில், அது வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபில் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பேன் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் என்னென்ன பேர் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். வந்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். நேமு, அட்ரஸ், இமெயில் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆஃபீஸ் நேம் ஃபினான்ஸு CMFER டிபார்ட்மெண்ட்டு, சர்வீசஸ் போட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் போட்டிருக்காங்க, போட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ சப்மிட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ட்ரான்சாக்ஷன் ஐடி, பே இ நேம், அமௌண்ட், சப்மிட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, சப்மிட் கொடுங்க. இப்போ பார்த்துட்டோம்னா நீங்கள் எது வழியாக செலுத்த போகிறீங்க, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இன்டர்நெட் பேங்கிங்கா, வேலெட்டா, QRஆ, இல்லை UPIஆ, இதில் எது வழியாக செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டெபிட் கார்டு வழியாக செலுத்த போகிறேன், அதாவது ஏடிஎம் கார்டு. ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா கார்டோட டீட்டெயில்ஸ் நம்பரை வந்து நம்ம அதில் வந்து டைப் பண்ணணும்.
உங்களோட பேசிக் டீட்டெயிலை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கோடு வந்து உங்கள் செல்லுக்கு வந்துருக்கும், அந்த கோடை வந்து இதை இதில் டைப் பண்ணுங்க. கோடது மட்டும் சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. நம்ம பேமெண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை நம்ம இப்போ நம்ம சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் மூலமாக அமௌண்ட் பே பண்ணிட்டோம். ஆனால் பிரிண்ட் வரல, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி eReceipt.gov.in இந்த வெப்சைட் இந்த மேலே உள்ள லிங்க்குக்கு வரோம். லிங்க் வந்தோடனே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது, இதுக்கு போகிறோம். இதில் போய் நம்ம வந்து அந்த பிரிண்ட்டு எடுத்துக்கலாம், நம்ம பே பண்ணதுக்கான பிரிண்ட்டு சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். அது போக வந்து அமௌண்ட் வந்து பே ஆயிடுச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடி அதில் ஃபில் பண்ணிங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா, முதல்ல இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், அதில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கே உள்ள அந்த கேப்சா கோடை வந்து டைப் பண்ணணும். அடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, நாம் என்ன பே பண்ணியிருக்கோம், நம்ம பேர், அப்ளிகன் நேமு, என்ன சர்வீஸு, டிரான்சாக்ஷன் டேட்டு, டிரான்சாக்ஷன் ஐடி, எது வழியாக பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டு, பேங்க்கு பேமெண்ட் டேட்டு, அடுத்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும், பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது, டிரான்சாக்ஷன் சேட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. அந்த பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் அக்னாலஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டிங்களா, கவர்மெண்ட் வந்து நாம் என்ன பேரில் வந்து பே பண்ணுமோ அதே பேர்லேயே வந்து நமக்கு வந்து வந்துடும். நெல்லை ஜங்ஷன் இந்த பேரில் நான் வந்து பே பண்ணியிருக்கேன், அதனால் திருமதி நெல்லை ஜங்ஷன் வந்துடும். மாதிரி கீழேயும் வந்து அந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து செலுத்துங்க. அதே மாதிரி எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே போகாதீங்க அப்படிங்கிறது நெல்லை ஜங்ஷனோட தாழ்மையான வேண்டுகோள். விழித்திரு, தனித்திரு, வீட்டிலிரு. நன்றி, வணக்கம்.